ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திமுக தலைவர் கருணாநிதியோட மறைவுக்கு அப்புறம் ஸ்டாலின் வந்து கட்சியோட தலைவர் பொறுப்பை ஏற்க இருக்காங்க. ஸ்டாலின் இந்த உயரத்துக்கு வரதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, திமுக கட்சிக்குள்ள ஸ்டாலின் எப்படி சேர்ந்தாங்க அப்படிங்கறத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸ்டாலின் பிறந்தப்ப அவங்களுக்கு ஐயா துறை அப்படின்னு தான் பேர் வைக்கலாம்னு இருந்தாங்க. ஆனா அவங்க பிறந்தப்ப ரஷ்ய அதிபர் ஸ்டாலின் மறைஞ்சதுனால அவங்களோட நினைவா கருணாநிதி தன்னோட இரண்டாவது மகனுக்கு ஸ்டாலின் அப்படின்னு வந்து பேர் வச்சாங்க. ஸ்டாலின் பாத்தீங்கன்னா தன்னோட 13வது வயதிலே அரசியல களமிறங்கிட்டாங்க. அவங்களுக்கு படிப்பை விட அரசியல தான் அதிக இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. 1966 தான் தெருவில் இருந்த நிறைய இளைஞர்களை சேர்த்துக்கிட்டு திமுக இளைஞரணி அப்படின்ற ஒரு அமைப்பு உருவாக்குனாங்க. அந்த அமைப்பு என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கலைஞருக்கு பிறந்த நாள் இல்ல அண்ணாவுக்கு பிறந்த நாள் அப்படின்னா அதை வந்து அந்த விழாவா எடுத்து கொண்டாடுறது, இந்த மாதிரி கட்சியோட மூத்த தலைவர்களோட பிறந்த நாளை கொண்டாடுறது, அதே மாதிரி கட்சிக்காண்டி நிதி திரட்டுறது, இந்த மாதிரி வேலைகளை பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1971 தேர்தலப்ப கட்சிக்காண்டி வந்து முதன் முறையா ஸ்டாலின் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க. கட்சியில ஒரு தொண்டரா சேர்ந்து கடுமையா வந்து உழைச்சாங்க. அவங்களுடைய உழைப்பு காரணமா வட்ட பிரதிநிதி, மாவட்ட பிரதிநிதி இந்த மாதிரி ஸ்டாலினுக்கு நிறைய பொறுப்புகள் தேடி வந்துச்சு. 1974 பொதுக்குழு உறுப்பினர் ஆனாங்க. அடுத்த வருஷமே பாத்தீங்கன்னா மிசா அப்படின்ற ஒரு கொடூர சட்டம் திமுக மேல பாஞ்சது. மத்திய அரசானது திமுகவே கலைச்சிட்டாங்க. திமுகல இருக்க நிர்வாகிகள், எம்எல்ஏ, எம்பி இந்த மாதிரி 500 பேரை கைது பண்ணியிருக்காங்க. சிறையில தடி அடியும் நடத்திருக்காங்க. அதெல்லாம் தாங்கி அதிலேந்து வெளிவந்து ஸ்டாலின் மக்களுக்காண்டி பணியாற்றணும் அப்படின்னு மறுபடியும் அரசியலுக்கு வந்தாங்க. 1979 செயற்குழு உறுப்பினர் ஆனாங்க. 1980 திமுக இளைஞரணிய கலைஞர் கருணாநிதியை வந்து தொடங்கி வச்சாங்க. தமிழக அரசியலே மாநில கட்சிக்காண்டி தொடங்கிய முதல் இளைஞரணி அதுதான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1996 சென்னை மாநகராட்சியோட ஸ்டாலின் மேயரா பதவியேத்தாங்க. அவங்க மேயரா பதவியேத்தோன்னு மாநகர பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தீர்த்து வச்சாங்க. நிறைய சமூக நலத்திட்டங்கள், சமூக நலக்கூடங்கள், மேம்பாலங்கள் இந்த மாதிரி மக்களுக்கு பயனுள்ள நிறைய திட்டங்களையும் செயல்படுத்தினாங்க. இவங்க செயல்படுத்துற திட்டங்களை பார்த்து நிறைய மக்கள் ஸ்டாலினுக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க. ஆனா அப்ப வந்து அதிமுக ஆட்சி தமிழகத்துல நடந்ததால அவங்க வந்து ஸ்டாலினோட பதவியை எப்படியாச்சும் பறிக்கணும் அப்படிங்கறதுக்காண்டி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தருக்கு ஒரு பதவி தான், மேயரா வந்து ஒரு முறை மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு சட்டத்தையும் கொண்டு வந்தாங்க. அதனால ஸ்டாலினோட மேயர் பதவியானது பறிக்கப்பட்டுச்சு. ஸ்டாலின் பாத்தீங்கன்னா கட்சிக்கும் அப்பாற்பட்டவர், மக்களுக்காண்டி தொண்டு செய்யறதுக்காண்டியே அரசியலுக்கு வந்தவர் அப்படின்னு நிறைய பேர் புகழ்ந்து தள்ளினாங்க. அது மட்டும் இல்லாம இவருடைய கடின உழைப்பாலும் மக்களுக்கு தொண்டு செய்யணும், நிறைய நல்லது செய்யணும் அப்படின்ற எண்ணத்தினாலும் படிப்படியா ஸ்டாலினுக்கு நிறைய பொறுப்புகள் வர ஆரம்பிச்சது. தமிழகத்தோட துணை முதல்வரா 2003 வந்து கலைஞர் கருணாநிதி இவங்களை நியமிச்சாங்க. அது மட்டும் இல்லாம உள்ளாட்சித்துறை அமைச்சராகவும் பதவியேற்றாங்க. சட்டப்பேரவை உறுப்பினராகவும் சென்னை மாநகராட்சியோட தலைவராகவும் சாதாரண ஒரு உறுப்பினரா இருந்து உயர்ந்திருக்காரு ஸ்டாலின். அது மட்டும் இல்லாம திமுகக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்துச்சு, அதெல்லாம் தாண்டி சமாளிச்சு இப்ப கட்சியிலே முன்னிலை வகிக்கிறார் ஸ்டாலின். அது மட்டும் இல்லாம 2008 கலைஞர் கருணாநிதி பொருளாளர் பதவியை ஸ்டாலினுக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 2017 திமுக கட்சியோட செயல்தலைவரா ஸ்டாலினை வந்து கலைஞர் கருணாநிதி நியமிச்சாங்க. எப்ப வந்து ஸ்டாலினை செயல்தலைவரா நியமிச்சாங்களோ அப்பிலிருந்தே திமுக கட்சியை ஸ்டாலின் ரொம்ப சிறப்பா வழிநடத்திட்டு வராங்க. ஆகஸ்ட் 28 திமுகவோட பொதுக்குழுவை கூட்டி ஸ்டாலின் வந்து தலைவர் பொறுப்பை ஏற்க இருக்காங்க. ஸ்டாலின் திமுக கட்சியில ஒரு அடிமட்ட தொண்டனா சேர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி இப்ப கட்சியோட தலைவராகிற அளவுக்கு வந்து உயர்ந்திருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.